ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். 2014 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12th இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி அப்படிங்கிற மிக ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் செயின்ட் ரிஜிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து தங்கிட்டு போவாங்க. அப்படி வந்த டூரிஸ்ட் ஒரு நாள் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி, நாங்கள் இந்த மாதிரி ரூமை வெக்கேட் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒரு டாக்ஸி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லக்கேஜ் ஒன்று ஒன்றா இந்த டாக்ஸியில் லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்து இந்த டாக்ஸிக்குள்ளே வச்சுட்டு அந்த டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னமே 2-3 லக்கேஜ் இருக்குது, நாங்கள் ஹோட்டல் ரூமுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன அந்த டூரிஸ்ட் கடைசி வரைக்கும் வரல. இந்த டாக்ஸி டிரைவரும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. 10 minutes ஆகுது, ஹாஃப் அன் அவர் ஆகுது, 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, என்னடா இவ்வளோ நேரமாக லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆன இவர், எனக்கு மற்ற டியூட்டி இருக்குது, இனிமேல் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. பட் அவங்களோட ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் இந்த காரில் இருக்கிறதுனால அந்த சூட்கேஸை வெளியில் இறக்கி வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸை எடுத்த டிரைவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. அந்த சூட்கேஸ்லேருந்து ரத்தம் லீக் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து பதட்டமான இந்த டாக்ஸி டிரைவர் உடனே போலீஸுக்கு இதை பற்றி தகவல் சொல்கிறாரு. அடுத்த 10 minutes இந்தோனேஷியன் போலீஸ் அங்கே வந்து அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சூட்கேஸ்க்குள்ள வெட்டப்பட்ட நிலையில, அரை நிர்வாணமா, முழுவதுமாக உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சூட்கேஸ்க்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த பெண்ணோட சடலம் யாருக்கு சொந்தமானது, அந்த பெண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு 2014 வருஷம் பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச US அண்ட் இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் பத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் செகண்டா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஃபேக்ட்ஸ் வித் வேல் அப்படிங்கிற மாதிரி. சேனல் நம்ம ஒன்லி கிரைம் கேசஸ் மட்டும் தான் பார்க்குறோம், பட் அதையும் தாண்டி ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த புதுசாக இருக்கிற செகண்ட் சேனலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். என்னோட அந்த செகண்ட் சேனலோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுக்கணும். மேலும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். US-ல இருக்க மினியாபோலிஸ் அப்படிங்கிற ஊரில் ஷீலா அண்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற தம்பதிகள் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் வயசான தம்பதி, இவங்க ரெண்டு பேத்துக்குமே இது 2nd திருமணம். இந்த ஜேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய கான்சர்ட் நடத்துவார், கொஞ்சம் பணக்காரரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் கிம்பர்லி அப்படிங்கிற பெண்ணோட திருமணமானது. கிம்பர்லி மூலமாக இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. பட் கிம்பர்லிக்கும் இந்த ஜேம்ஸுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்ததுனால ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க. பட் இவங்களோட 2 குழந்தையும் கிம்பர்லி அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ வாழ்க்கையில ரொம்ப தனிமையா இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் ஷீலா அப்படிங்கிற 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை மீட் பண்றாரு. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி கணவர் கூட டிவோர்ஸ் ஆனா கூட அவங்களுக்கு முதல் திருமணத்தில் எந்த குழந்தையும் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு லேட்டான ஸ்டேஜில் தான் திருமணம் பண்றாங்க. அப்படி இருந்தா கூட இந்த தம்பதிகள் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி, இந்த ஷீலாக்கு 40 வயசு இருக்கும் போதே இவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அதுக்கு ஹெதர் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. இவங்க என்னதான் வயசான தம்பதிகளாக இருந்தால் கூட இவங்களுக்கு பிறந்த குழந்தைய ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த குழந்தைய ரொம்ப பாசமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தை மேலே இவங்களுக்கு அஃபெக்ஷன் பயங்கர அதிகமாக இருக்குது. அந்த குழந்தை என்ன அடம் பிடிச்சி கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்க்குறாங்க. சொல்லப்போனால் அதை ஒரு ஸ்பாயில்டு சைல்டாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை ஹெதரோட அம்மா ஷீலாவாவது கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க, பட் அவங்க அப்பா ஜேம்ஸ் அந்த பெண் குழந்தைக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. கேட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கறது, எப்போ பார்த்தாலும் ஃபாரின் டூர் தான் போகிறது. ஸோ அந்த குழந்தைய அப்படியே ஒரு லக்ஸரியான லைஃப்லேயே வாழ வச்சுட்டு இருக்காரு. இந்த டைத்தில் இவங்க 3 பேரும் ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் போனப்போ திடீர்னு இந்த கணவர் ஜேம்ஸுக்கு வயிற்று வலி வருது. பட் அவரை செக் பண்ணி பார்த்தப்ப தான் அவரோட வயிற்றில் காலன் கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வெக்கேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. ஈவன் அதுக்கப்புறம் கூட பல முறை வெக்கேஷனுக்கு போகிறாங்க. 2006 மூணு பேரும் ஒரு நாள் வெக்கேஷன் போறப்போ அந்த வெக்கேஷன் போன இடத்திலேயே ஜேம்ஸ் ரொம்ப பரிதாபமா இறந்து போயிறாரு. அப்ப அவங்க மனைவி என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு பிண வரையில இவரோட உடலை போய் அங்க போய் வச்சுட்டு வெக்கேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கல, ஒரு கணவன் இறந்து போயிட்டாரு, அதுவும் வெளியூருக்கு வெக்கேஷன் வந்த இடத்துல, ஒரு மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும், தன்னோட கணவரோட உடலை பிண வரையில வச்சுட்டு எப்படி அவங்களால வெக்கேஷன் கண்டினியூ பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே அதிர்ச்சியா இருக்கும் போது, அப்போ இந்த குழந்தை ஹெதருக்கு ஜஸ்ட் 10 வயசு ஆகுது. அவங்க அப்பா அம்மால ரொம்ப பாசமா இருப்பாங்க, தன்னோட அப்பாவோட மரணத்தை அந்த குழந்தையால ஏத்துக்க முடியல. பட் அதே டைத்துல தன்னோட அம்மாவோட பிஹேவியர் அவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி அளிக்குது. என்னடா கணவர் இறந்து போயிருக்காரு, மனைவி கவலைப்படாம வெக்கேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அந்த பாயிண்ட்ல தான் ஹெதருக்கும் அவங்க அம்மா ஷீலாக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாக ஆரம்பிக்குது. ஹெதர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா ஷீலாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்படியே நாட்கள் உருண்டோடி போது ஹெதரும் டீனேஜ் ஸ்டேஜ் அடைகிறாங்க. அவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது அவங்க ஸ்கூலில் படிக்கிற டாமி அப்படிங்கிற 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் கூட அவங்களுக்கு காதல் ஏற்படுது. ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஹெதர் எப்படி தன்னோட அப்பாவை இழந்துட்டு தவிச்சிட்டு நிற்கிறாங்களோ அதே மாதிரி அந்த டாமியோட அப்பாவும் அவங்க குடும்பத்தை அனாதையை விட்டுட்டு ஓடி போனதுனால அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த வழியை டாமியும் உணர்ந்ததுனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பக்காவாக சிங்க் ஆகி ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த ஹெதரோட அம்மா ஷீலாக்கு பிடிக்கல. டாமி ஒரு சரியான நபர் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான பணத்தை கொள்ளையடிக்கிறக்காண்டிதான் அவன் உன்னை மயக்கி உன்னை காதல் வலையில விளை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷீலா தன்னோட பொண்ணுகிட்ட சொல்றாங்க. பட் ஹெதர் கம்ப்ளீட்டா மறுக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம், நான் கல்யாணம் பண்ணா டாமி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை மேலும் அதிகமாயிட்டே போகுது. இந்த டயத்துல ஹெதர் என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவுக்கு தெரியாம அவங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பயங்கர லக்ஸூரியஸா செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க. விலை உயர்ந்த நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான பணத்தை கூட அவங்க அம்மா அக்கௌண்ட்ல இருந்து திருட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் அம்மாக்கும் பொண்ணுக்கும் கேப் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சில டயத்துல இவங்க சண்டை பயங்கரமா இருக்கும். இவங்க சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக பல முறை போலீஸ் ஆபீசர் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு ரெக்கார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 2013 வருஷம் வரைக்கும் 83 டைம் போலீஸ் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் ஒரு முறை கூட அபிஷியலா எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படல. இப்படி அம்மாக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஹெதர் டாமியை காதலிச்சுட்டு இருக்காங்க, இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது மேலும் ஒரு குழப்பமான நிகழ்வு நிகழ ஆரம்பிக்குது. டாமி மூலமா இந்த ஹெதர் கர்ப்பமாக விட்டு ஷீலாக்கு இது ஒரு பேரதிர்ச்சியை உண்டு பண்ணுது. எப்படியாவது இந்த காதலர்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹெதர் கர்ப்பமானது இவங்களுக்கு ஒரு மீள முடியாத துயரத்தை உண்டு பண்ணுது. என்னதான் நிலைமை கைமீறி போனா கூட இது தன்னோட சொந்த பொண்ணு, அவளை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது, எப்படியாவது அவளோட மனசை மாற்றி இந்த டாம் கிட்டேருந்து அவளை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷீலா கண்டினியூஸாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பல முறை இந்த ஹெதரை தனியாக வெக்கேஷன் கூட்டு போயிட்டு தன்னோட பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவளோட மனசு மாறும் அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் மாதம் 2014 வருஷம் இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி அப்படிங்கிற ஊருக்கு இந்த ஷீலா தன்னோட பொண்ணு ஹெதரை கூட்டிகிட்டு வெக்கேஷனுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க வெக்கேஷன் போன அந்த இடத்துல தான் ஒரு டாக்ஸியில் ஒரு சூட்கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சூட்கேஸ்க்குள்ள வெட்டப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணோட அரை நிர்வாண உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சூட்கேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ஷீலா அப்படிங்கிற இந்த பெண்மணிக்கு சொந்தமானது. போலீஸ் அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது யார் காரில் இந்த டாக்ஸியில் இந்த சூட்கேஸை வந்து வச்சுட்டு போனாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது. இந்த ஷீலாவோட பொண்ணு ஹெதரும் அந்த ஹெதரோட காதல் டாம் ரெண்டு பேரும் தான் இந்த சூட்கேஸை வச்சுட்டு போனாங்க அப்படின்னு தெரிய வரவிட்டு மேபி ஷீலாவை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு உடனே போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு பயங்கரமான பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. யூஎஸ்ல இருக்க ராபர்ட் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் இந்த டாமி அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்கான். அந்த ராபர்ட் இந்த டாமிக்கு ஒரு கசின். அவனை பிடிச்சு விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டாமி அவங்க கசின் ராபர்ட் கிட்ட கேட்கிறான், நான் உனக்கு $50,000 பணம் தர்றேன், ஒரு பெண்ணை கொலை பண்ணணும், உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ராபர்ட் என்ன சொல்லியிருக்கான், என்னால கொலையெல்லாம் பண்ண முடியாது, பட் வேணா அவங்களை எப்படி கொலை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உனக்கு ஐடியா தர்றேன், நீயே அவங்கள போய் கொலை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த ஷீலாவை எப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராபர்ட் தான் டாமிக்கு பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துருக்கான். அதுக்குரிய எல்லா தடயங்களையும் இந்த டாமியோட செல்போன்லேருந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஷீலாவோட கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன குழந்தை கூட அழகாக புரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் தன்னோட பொண்ணோட காதலுக்கு அவங்க அம்மா இடையூறாக இருந்ததுனால அவங்க அம்மாவை போட்டு தள்ளுறத தவிர வேறு வழி இல்லை. அதையும் தாண்டி அவங்க அப்பா ஜேம்ஸ் பல மில்லியன் டாலருக்கு சொந்தக்காரரு. அவர் இறந்து போகிறப்போ அவ்வளோ சொத்தையும் தன்னோட பொண்ணு ஹெதர் மேலே தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹெதருக்கு ஒரு 25 வயசு வர மட்டும் தான் இந்த சொத்தை அவங்க அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் தன்னோட மனைவி ஷீலாவோட மேற்பார்வையில் தான் தன்னோட முழு சொத்துமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் உயிரெழுதி வச்சுட்டு போனதுனால இப்போ இந்த ஷீலா இறந்து போனா அவ்வளவு சொத்தும் பணமும் உடனே இந்த ஹெதருக்கு வந்துடும், தன்னோட காதலரோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டிதான் பிளான் பண்ணி அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. பட் இதில் குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்தது ஷீலாவும் அவங்க பொண்ணு ஹெதரும் தான். பட் அவங்க காதலர் டாம் யூஎஸ்ல இருந்தார். பட் அவர் எப்போ இந்தோனேஷியாவுக்கு வந்தார், எப்போ எப்படி இந்த கொலையை பிளான் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது. ஆகஸ்ட் மாதம் 14 தான் ஷீலா தன்னோட பொண்ணு ஹெதரோட இந்தோனேஷியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்க வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே ஷீலாவை இங்கே வச்சு தான் போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெதரும் டாமியும் பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக இந்த ஹெதர் என்ன பண்ணுறாங்கன்னா 13 தன்னோட காதலருக்கு யூஎஸ்லேருந்து இந்தோனேஷியாவுக்கு வர்றது பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் தன்னோட அம்மாவோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த ஹோட்டலில் தங்குறாங்களோ அதே ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் சூட் ரூமும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் என்ன,
அப்படின்னா 13ஆம் தேதி தன்னோட காதலில் வரவிட்டு தன்னோட காதலரை அம்மாவும் இந்த பொண்ணும் தங்கியிருக்க ரூமுக்கு வர சொல்லி அவங்க அம்மாவை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருந்திருக்காங்க. பட் கேஷுவலா அவங்க அம்மா அவங்களோட கிரெடிட் கார்டு பில்லை செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அப்பதான் தெரியுது தன்னோட பொண்ணு இந்த டாமிங்கிற பையனுக்கு பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் போட்டு கொடுத்து இதே ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கா அப்படின்னு தெரிய வரவிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்து இதுல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சே பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. சீலா என்ன நினைக்கிறாங்க, தன்னோட காதல் கூட இருக்கணுங்கிறக்காண்டிதான் அவன் இங்க வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் தன்னை போட்டு தள்ளுறதா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஷீலாக்கு அப்ப தெரியல. ஸோ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பயங்கர சண்டை வருது. ரெண்டு பேருமே கோச்சிட்டு போய் படுத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஹெதர் என்ன பண்றாங்க, நைட் அவங்க அம்மா குடிச்ச பாலில் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவங்களை நல்லா தூங்க வைக்கிறாங்க. 14ஆம் தேதி ஏர்லி மார்னிங் அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல இருக்க தன்னோட காதலரை வர சொல்றாங்க. அந்த காதலர் வரும்போது இந்த ரூமை திறந்து விடுறாங்க. ஸோ அந்த ரூம்ல ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி பவுல் இருந்திருக்கு. அந்த பவுலை எடுத்து அரை மயக்கத்தில் இருந்த இந்த ஷீலாவோட தலையிலேயே இந்த காதலர் டாமி கடுமையாக தாக்குறான். அதில் அவங்களோட ஸ்கல்லே ஒட்டஞ்சி ரத்தம் எல்லாம் பயங்கரமா வலிய ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட உடலை ஆல்மோஸ்ட் துண்டு துண்டா வெட்டி அவங்க வெக்கேஷனுக்காக எடுத்துட்டு வந்த சூட்கேஸ்ல வச்சுதான் மறுநாள் காலையில ஏதோ ரூமை காலி பண்ற மாதிரி போயிட்டு அந்த டாக்ஸில போய் இந்த சூட்கேஸை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெதர் அண்ட் டாமி ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள வந்து அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு அந்த பின் வழி வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. ஷீலாவை இந்த ஹெதரும் டாமியும் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு. அந்த ரூம்ல கொலை செய்யப்பட்டதுக்குரிய நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள், சிசிடிவி கேமரால இவங்க அந்த சூட்கேஸை எடுத்துட்டு வந்தது, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் சாட் அப்படின்னு பல தடயங்களை வச்சு இவங்க ரெண்டு பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு இந்த கேஸ் இந்தோனேஷியா நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு போகுது. பட் இந்த கேஸ்ல இவங்களுக்கு இன்டைரக்டா உதவியா இருந்த டாமோட கசின் ராபர்ட் அப்படிங்கிற நபர்ல அமெரிக்கால வச்சு அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் அமெரிக்கால ட்ரையல்ல போகுது. ஸோ இந்தோனேஷியால இந்த கேஸ் ட்ரையலுக்கு போகும்போது ஷீலாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த டாமி கன்ஃபஷன் பண்ணிக்கிறான். அந்த கொலைக்கு இவங்க ஹெதர் உடந்தையா இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்களும் கன்ஃபஷன் பண்ணிக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் சட்டத்திட்டம் படி அவங்க தண்டனை மிகவும் குறைவாக இருக்கு. ஒரு கொலைக்கு, அதாவது ஷீலாவை கொலை பண்ண குற்றத்துக்காக டாமிக்கு 18 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த குற்றத்துக்காக ஹெதருக்கு ஜஸ்ட் 10 வருஷம் மட்டும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்க சிறை தண்டனையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இதே டைத்தில் இந்த கொலைக்கு இன்டைரக்டாக உதவியா இருந்த டாமோட கசின் ராபர்ட் அப்படிங்கிற நபருக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் 8 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸ்ல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் தன்னோட அம்மா காதலுக்கு இடைஞ்சல அந்த அவங்களை பிளான் பண்ணி கொலை பண்ணா கூட அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த ஹெதரோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. தன்னோட அம்மாவோட மரணத்தை பத்தி அவங்க துளி கூட கவலைப்படல. ஈவன் இந்தோனேஷியா சிறையில இருக்கிறப்ப கூட அந்த சிறையோட லா வந்து ரொம்ப லிபரலா இருந்திருக்கு. சிறையில அவங்களுக்கு ஸ்மோக்கிங், அதாவது சிகரெட் குடிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்திருக்கு. ஈவன் செல்போன் கூட ஆக்சஸ் இருந்திருக்கு. சிறையிலே நிறைய பார்ட்டி நடக்குமா, செல்போன்ல இவங்க நடக்கிற பார்ட்டியை, சிறையில நடக்கிற பார்ட்டியை செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி அவங்க சோசியல் மீடியா கூட பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தோனேஷியா சிறையில் அவங்களுக்கு அவ்வளோ சுதந்திரத்தோடு இருந்திருக்காங்க. இப்படியே பல வருடங்கள் அவங்க ஜெயிலில் வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. ஜெயிலே குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையையும் இந்தோனேஷியா ஜெயிலில் வச்சு இந்த ஹெதர் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட காதலர் டாமி அவரும் பக்கத்து சிறையில் இந்தோனேஷியாவில் பல வருடங்கள் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வராரு. இந்த நேரத்தில் இந்த ஹெதருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. பட் அவங்க நன்னடத்தையோட இருந்த காரணத்துக்காக 7 வருஷத்திலேயே அவங்களை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்தோனேஷியாலே சுதந்திர பரவியா தன்னோட வாழ்க்கையை வாழலாம், இல்ல அமெரிக்காவுக்கு போய் திரும்ப செட்டில் ஆகலாம். பட் அமெரிக்காவுக்கு போறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தன்னோட அம்மாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க அங்கே ஒரு ட்ரையலை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அமெரிக்காவுக்கு போனால் திரும்ப சிறைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் இவங்களுக்கு சொந்தமாக அவங்க அப்பா விட்டு போன பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்து இருக்கிறதுனால அமெரிக்கா நீதிமன்றத்தில் நம்ம ட்ரையலை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த சொத்து நமக்கு வரும் அப்படிங்கிற பேராசையில் இங்கே இவங்களோட 7 வருஷ சிறை தண்டனையை முடித்ததுக்கப்புறம் தன்னோட குழந்தையை கூட்டிகிட்டு அவங்க இப்போ சிக்காகோவுக்கு போகிறாங்க. சிக்காகோ ஏர்போர்ட்டில் வச்சு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. தன்னோட அம்மாவை ஷீலாவை கொலை பண்ண குற்றத்துக்காக இவங்களோட கேஸ் அமெரிக்க நீதிமன்றத்தில் திரும்பவும் ட்ரையலுக்கு போகுது. இந்த கொலை என்னதான் இந்தோனேஷியாவில் நடந்தா கூட கொலை செய்யப்பட்ட பெண்மணி ஒரு அமெரிக்காவோட குடியுரிமை பெற்றவங்க, அதனால அந்த வழக்கு நாங்கள் இங்கே தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வழக்கோட ட்ரையலுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அஸ் பர் த டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் இந்த ஹெதர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு 28 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டு ஹெதர் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. நான் பண்ண குற்றத்துக்கு ஏற்கனவே 7 வருஷம் இந்தோனேஷியா சிறையில் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், இங்கே திரும்பவும் 28 வருஷமா அப்படிங்கிறாங்க. பட்
அப்படி இருந்தால் கூட அமெரிக்க நீதிமன்றத்தில் எங்கள் அம்மாவோட கொலைக்கு நான் முழு ஒத்துழைப்பும் கொடுத்தேன், நான் தான் பிளான் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற தன்னோட குற்றத்தை அவங்க ஒப்புக்கிட்டதுனால இந்த கேஸோட ட்ரையல் இன்னுமே நடக்கலை. பட் கண்டிப்பாக இவங்களுக்கு மினிமம் 25 வருஷம் திரும்பவும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க காதலர் டாமி இன்னுமே இந்தோனேஷியா சிறையில் தான் இருக்காரு. அவருக்கு 18 வருஷம் கொடுத்தா கூட அந்த தண்டனையை அவர் கழிச்சு முடிச்சுட்டு திரும்ப அமெரிக்காக்குள்ளே வந்தார்னா திரும்பவும் இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இன்னொரு மிகப்பெரிய தண்டனை அந்த டாமிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தம்பதிகளுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை இந்தோனேஷியா சிறையில் தான் வளர்ந்தது. அந்த குழந்தைக்கு அமெரிக்கா வாழ்க்கைன்னு என்ன தெரியாது, இந்தோனேஷியன்ஸ் பேசுகிற அந்த மொழியை தான் பேசி அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க அமெரிக்காவுக்கு வரும்போது ஹெதர் தன்னோட குழந்தையை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு இவங்க அமெரிக்கா கூட்டு வரும்போது 7 வயசோ 8 வயசோ இருக்கும். பட் அப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியல தன்னோட அம்மா அப்பா ஜெயிலில் இருக்காங்க, எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் அந்த குழந்தைக்கு தெரியல. இன்கேஸ் அந்த குழந்தை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சா அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தை விலகி போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அமெரிக்கா நீதிமன்றத்தில் இந்த ஹெதருக்கு திரும்பவும் 25 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம். பட் இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த கேஸில் கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணப்பட்ட இந்த ஹெதர் அப்படிங்கிற பெண்மணியும் அவங்க அம்மா ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இந்த குழந்தைய ஹெதர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பாயில்டு சைல்டாக தான் வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து ரொம்பவே கெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த குழந்தை ஒரு காதலுக்காக தன்னோட சொந்த அம்மாவையே கொலை பண்ணுறதுக்கு துணிஞ்சிருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்த ஷீலா அவங்களும் ஒரு சரியான பெண்மணியாக இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எந்த பெண்மணியும் தன்னோட கணவர் வெக்கேஷன் போன இடத்துல இறந்து போயிட்டார்னா அவரோட உடலை பிணவரையில் வச்சுட்டு யாராவது வெக்கேஷனில் கண்டினியூ பண்ணுவாங்களா? அப்போ அவங்க கணவர் மேலே அவருக்கு என்ன மாதிரி ஒரு அன்பு இருந்திருக்கு? கண்டிப்பாக அன்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் இதையெல்லாம் அந்த குழந்தை பார்க்க விட்டு தான் அவங்க அம்மா மேலே ஒரு அளவுக்கு அதிகமான வெறுப்பு வளர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறது, ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இருக்குது. பட் ரெண்டு பேருமே தே காட் வாட் தே டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன் இஸ் பை.